பிஜ்லி ரமேஷ் அவர்கள் கடைசியாக இறக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட மனைவி கிட்டே என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதே தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல திரைப்பட காமெடி நடிகரான பிஜிலி ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு காலையில் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாரு அண்ட் அவரை பற்றி தொடர்ந்து ஏராளமான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் இறக்கிறதற்கு முன்னாடி அவங்க மனைவியை கூப்பிட்டு அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் உங்கள் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன் உன்னையும் என் பையனையும் ஒரு புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் உங்கள் ரெண்டு பேர்த்த சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன் அண்ட் அதற்காக தான் நிறைய முயற்சிகள் பண்ணேன் ஆனால் போதாத நேரம் கடைசி காலகட்டத்தில் இப்படி ஆகிருச்சு உங்களை இப்படி பாதியிலே விட்டுட்டு போடுறேன் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு ரொம்பவே இருக்குது ஆனால் நீ கவலைப்படாத கண்டிப்பாக நம்ம பையன் அவனை நல்லபடியாக பார்த்துப்பான் இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் அவனை நல்லபடியாக படிக்கவை அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு உன்னையும் சரி நம்ம வீட்டையும் சரி ரொம்பவே நல்லபடியாக பார்த்துப்பான் அண்ட் என்னோடய திரையுலக நண்பர்கள் ஒரு சிலர் இருக்காங்க கண்டிப்பா அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க அண்ட் நமக்காக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க எனக்கு எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது சொல்லவே முடியலை அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் நான் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நீங்க உடஞ்சு போயிடாதீங்க அண்ட் எப்பவும் போல நீங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நம்ம பையனை நீ நல்லா பார்த்துக்கோ அண்ட் நம்ம இப்போ கடைசியாக சேர்த்து வச்ச காசெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அண்ட் நான் இல்லை அப்படிங்கிறத எப்பயுமே நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்திருக்காரு அண்ட் அப்பவே அவங்களோட மனைவி அதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் பொழைச்சி வந்துடுவீங்க நல்லா தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் கணிச்சது போலவே அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிடுச்சு அண்ட் இந்த ஒரு விஷயத்த சொல்லி அவங்களோட மனைவி ரொம்பவே எமோஷ்னலாக கதறி எழுதாங்க அண்ட் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவரை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற வருத்தம் அவங்களோட குரலில் தெரிஞ்சிச்சு குடிக்கிறப்பெல்லாம் ஒன்றும் ஆகாமல் குடியெல்லாம் விட்டுட்டு அவரோட கரியரில் அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது இப்படி ஒரு நிலைமை ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் அவன் உண்மையிலேயே எந்த ஒரு நிலைமை யாருக்கும் வரவே கூடாது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க